இந்த ட்ரில்ல ஒரு ஃபாஸ்ட் போலர் ஜம்பை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த கோஆர்டினேஷன் அண்ட் சிங்கை எப்படி ரன்னை போட கொண்டு வரலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ரெண்டே ரெண்டு ஹர்டில்ஸ் இருந்தால் போதும். இந்த ஹர்டில்ஸோட ஹைட்டு இதோட சின்னதாகவும் இருக்கலாம், இல்லை இது மீடியம் சைஸு இதோட பெருசாகவும் இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட கம்ஃபர்டபுள் அண்ட் ஹைட்டை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணுறனால ஸ்க்ரீஸில் ஸ்டேபிளாக இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். ஸோ பேட்ஸ்மேன் கடைசி நேரத்தில் டெப்த் ஓவர்ஸில் மூவ் பண்ணுறாங்கன்னா அப்போ நீங்கள் ஜம்ப் எடுத்து லேண்ட் ஆகும் போது ஒரு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இது ஒரு சின்ன அட்வான்டேஜ். அதே மாதிரி இந்த ஜம்ப் எடுக்கும் போது உங்களோட நீயும் உங்களோட டூவும் ஃப்ரண்ட்ல இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ உங்களோட மொத்த மொமெண்டமும் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரில் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஸ்பீடில் பண்ணுங்கள், ரொம்ப ரஷ்ஷனும் பண்ண வேண்டாம். ரஷ்ஷன் பண்ணும்போது ஸ்டேபிள்னஸ் போயிடும். ஸோ நீங்கள் கம்ஃபர்டபுள் ஸ்பீடில் பண்ணிங்கன்னா பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபாலோ ஃபார் மோர் டிப்ஸ்.